everyone, welcome to Marumagal Kitchen. In this video, I am working day routine vlog. Friday vlog, I am posting this evening. Mahalakshmi Pooja in the video. I am sharing this 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 video. In the video, I start panic rumba active. Nare recipes one in the video long Kukuna share panicunun tricker. Jeevan at one day in a key school less snacks party. Ada the school last period one day, a lar saying Ukanda snacks sapanuma. Amanak one day veg spring roll or not evening patina snacks on a senjukurta, rumba pudchurch. Kandipa Ada one the snacks party senjukurkun soli or a ragal Thursday evening. Serin solta Amanak one then a night a pathina. இந்த கேரட்டும் கேப்சிகம் மட்டும் கட் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சிருந்தேன் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து அவனுக்கு நான் நூடுல்ஸ் தான் வந்து செஞ்சு கொடுக்கறேன் சேம் இதே நூடுல்ஸ் அப்புறம் கேரட் அண்ட் கேப்சிகம் வெச்சு நம்ம வெஜ் ஸ்பிரிங் ரோலும் பண்ணிரலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன் ஏனா அவன் வந்து ரைஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போக மாட்டான் இந்த தட்டைப்பயிறு சாதம் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு மிச்சம் வந்து ஒரு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருவேன் அவன் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா மத்தியானம் 2:30க்கு வந்து அவன் லஞ்சுக்கு சாதம் சாப்பிட்டுப்பான் ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு மோஸ்ட்லி அவன் வந்து இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் தான் கொண்டு போயிட்டு இருக்கான் ஹக்கா நூடுல்ஸ் வந்து நான் இப்போ ரீசெண்டாக பிக் பேஸ்கெட்டில் வாங்கினது பார்த்துருப்பீங்க அதுதான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெசிபி பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இது ஹெல்த்தி இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க அதுக்காக சொல்கிறேன் இது வந்து ஹெல்த்தி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து செய்ய தேவையில்லை பட் வெஜ் ஸ்ப்ரிங் ரோலுக்கான ரெசிபி வந்து போன வீடியோவில் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியதுனால தான் வந்து இந்த வீடியோவில் அதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நூடுல்ஸ் செஞ்சு உனக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி வச்சுட்டு ஸ்ப்ரிங் ரோல் செய்ய ஆரம்பிக்கிறேன் காலையில் பார்த்தீங்கன்னா நான் 4:30க்கு எழுந்தேன் இவனுக்கு இந்த ஸ்நாக்ஸ் பார்ட்டிக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி தான் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம செய்கிற ஒர்க்கு வேக வச்ச நூடுல்ஸை வந்து எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று வந்து நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் அப்புறமா ஏற்கனவே நூடுல்ஸ்க்கு வந்து நான் கேரட்டு கேப்சிகம் கட் பண்ணி வைக்கும் போதே இந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கும் சேர்த்து தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டிருக்கேன் ஸோ வெஜிடபிள்ஸ் நம்ம என்ன வேணால் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் அப்படின்றனால காரத்துக்கு வந்து நான் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ண உப்பு சேர்த்துருக்கேன் அது இல்லாமல் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஓரிகோனெல்லாம் பார்த்திங்கன்னா நான் டிப்ஸ் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணலாம் பீஸா கூட எல்லாம் வரும்போது தூக்கி போடாதீங்க எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தேன் மோஸ்ட்லி ஜீவனுக்கு ஸ்நாக்ஸ் செய்யும்போது இதுதான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இவனுக்கு வந்து வெஜ் ரோலாக கொடுத்து விடுவேன் இல்லை ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எது செஞ்சாலுமே இந்த கொஞ்சமாக இந்த ஓரிகோனா பவுடர் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சோயா சாஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்ம விருப்பம் தான் நமக்கு எப்படி டேஸ்ட்டுக்கு வேணுமோ அப்படி சேர்த்துக்கலாம் கூட வேணாலும் கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரைஸ் பேப்பர் வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது இதை வச்சு தான் அவனுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த ரேப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் எனக்கு வந்து அதெல்லாம் கஷ்டம் ஈவினிங் ரொம்ப டயர்டாக வருவேன் அப்படின்றனால சரி இது வாங்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணது ஆக்சுவலாக அது வந்து லைட்டாக வெட் பண்ணிவிட்டு அதாவது தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது சாஃப்ட் ஆயிரும் இந்த மாதிரி நம்ம உள்ள வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஸ்டஃப் பண்ணிட்டு நல்லா டைட்டா ரோல் பண்ணி இதை வந்து நம்ம ஆவியில வேக வச்சு ஸ்டீம் பண்ணி கூட சாப்பிடலாம் பட் அது அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்காது ஆயில ஃப்ரை பண்ணும்போது நல்லா நமக்கு கடையில் கிடைக்கிற வெஜ் ரோல் மாதிரியே நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ஆனா சூடா சாப்பிடும் போது மட்டும்தான் கிறிஸ்பியா இருக்கும் நல்லா ப்ரௌன் கலர்ல வருது பட் ஆறிடுச்சு அப்படின்னா இது ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிடுது பட் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெஜ் ரோலுக்கு வந்து இந்த ஷீட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நம்ம இந்த வெஜ் ரோல் இல்லாமல் நம்ம நான்வெஜ் ரோல் கூட செய்யலாம் மின்சிறு சிக்கன் வச்சு சிக்கன் ரோல் செய்யலாம் எக் ரோல் எப்படி வேணால் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் சமோசா மாதிரி மடித்து கூட இதை செய்யலாம் நான் இன்னொரு வீடியோவில் அந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஸ்நாக்ஸ் பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடுச்சு அந்த நூடுல்ஸ் நான் உள்ளே ஆட் பண்ணதெல்லாம் ஆப்ஷன் தான் வேணால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் நார்மல் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு சாக்கோப்பி எடுத்து வச்சுருக்கேன் 10 மினிட்ஸ் ஸ்நாக்ஸ் பிரேக் இருக்குது அதுக்கு வந்து சாக்கோப்பி எடுத்து வச்சுருக்கேன் அது இல்லாமல் கெச்சப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் ஏன்னா இந்த வெஜ் ஸ்ப்ரிங் ரோலுக்கும் கெச்சப் வேணும் அது இல்லாமல் நூடுல்ஸ்க்கும் கெச்சப் வேணும் ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஜீவனோட ஃபேவரட் அப்படின்றனால தான் நான் வந்து இதை குக் பண்ணேன் இந்த ரெசிபி உங்களுக்கு ட்ரை பண்ண விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ண
பண்ணுங்க, இல்லை அது அன்ஹெல்த்தி அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி வச்சுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். மில்லட் நூடுல்ஸ் தான் செஞ்சிட்ருக்கேன், ஐ மீன் மில்லட் சேமியா. இது வந்து நான் ஃபார்மர்ஸ் ஃபுட்டில் ஒரு 2 மாதம் முன்னாடி வாங்கினது, அப்படியே இருந்தது. தண்ணியில் ஊற வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிட்டேன், ஏன்னா மாவு வந்து நான் வீக்கெண்டில் ஆட்டுவேன், அது காலி ஆகிடுச்சு. ஃப்ரைடே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஊற வச்சுருந்த தட்டைப்பயிரை குக்கரில் வந்து கொஞ்சமாக கேஸ்டர் ஆயிலும் பெருங்காயத்தூளும் சேர்த்து குக் பண்ணிக்கிறேன். கேஸ்டர் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பருப்பு வகையெல்லாம் சாஃப்டாக குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் துவரம்பருப்பு, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு எது வேக வச்சாலுமே ஒரு 2-3 ட்ராப் கேஸ்டர் ஆயில் சேர்த்து வேக வைங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு ஸ்டவ்வில் வந்து நான் ஊற வச்சுருந்த அந்த மில்லட் சேமியா வந்துட்டு ஸ்டீம் ஆகிட்டுருக்கேன். இன்னொரு சைடு ஸ்டவ்வில் வந்துட்டு தட்டைப்பயிறு வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் ஆனால் போதும். இதை வந்து ஆற வச்சு தான் நம்ம தாளிக்கணும். ஸோ இப்போ ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான பெரிய வெங்காயம்லாம் நறுக்கிடலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெயில் கடுகு கடலைப்பருப்பு தாளிச்சுட்டு பெரிய வெங்காயம் ஒன்று வந்து வதக்கி நம்ம காரத்துக்கு வந்து எய்தர் பச்சை மிளகா இல்லை ரெட் சில்லி கூட யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ரெசிபீஸில் நான் வரமிளகா ஆட் பண்ணுறதுக்கு காரணம் பச்சை மிளகா வந்து எனக்கு சேராது. அசிடிட்டி அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பச்சை மிளகா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு டாக்டர் சொன்னது. ஸோ அதனால் நான் பச்சை மிளகா ஆட் பண்ணல. கூட வந்து கொஞ்சமாக நான் மஞ்சள் தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன், ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்த அந்த சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா மில்லட்ஸும் கலந்து செஞ்ச சேமியா. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா வித்தின் ஒரு 15 to 20 minutes இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஜீவனுக்கு பார்த்திங்கன்னா 6:30 நான் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிடுவேன். அவனே எழுந்து குளித்து யூனிஃபார்ம் போட்டு ரெடியாகி வந்துடுவான். அவன் சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பிட்டான். அவனுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:00 ஸ்கூல் பஸ் வந்துடும், வீட்டு பக்கத்திலே வந்து பிக்கப் பண்ணிக்கும். ஸோ அவனே வந்துட்டு ஸ்கூல் பஸ் ஏறி போயிடுவான். நெக்ஸ்ட்டு தான் நான் வந்து தட்டைப்பயிறு சாதம் செய்ய போகிறேன். தட்டைப்பயிறு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தேன், அதனால் சாதம் வந்து செய்கிறது ஈஸி தான். குக்கரில் வந்து எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை தாளிச்சுட்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருந்ததை தாளித்து கொஞ்சமாக பூண்டு வந்து ஒரு 2-3 பல் அதையும் ஆட் பண்ணி அதையும் தாளித்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கணும். இது வந்து நீங்கள் பிரியாணி அரிசி வச்சும் செய்யலாம். நான் வந்து நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி வச்சு செஞ்சுருக்கேன். பிரியாணி அரிசி வச்சு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்வோம் அந்த மாதிரி தட்டைப்பயிறு பிரியாணி செய்யலாம். பட் இந்த மாதிரி செஞ்சால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் நார்மல் பொன்னி அரிசியில் தான் செஞ்சேன். ஸோ வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கம்மியாக தான் தட்டைப்பயிரில் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த தண்ணி நம்ம இதில் சேர்க்கக்கூடாது, அது வேணால் நம்ம சூப்பாக குடிச்சிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ 3 பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் வந்து நார்மலாக 1.5 கப் நான் எப்போவுமே வைப்பேன், சேம் அதே அளவு தான் எடுத்திருக்கேன். 1.5 கப் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 கப் தண்ணி, இதுதான் வந்து நார்மலாக நான் குக் பண்ணுற ரைஸோட அளவு. சேம் அதே அளவு தான் ஆட் பண்ணுறேன். இந்த பொன்னி அரிசி நான் பிக் பாஸ்கெட்டில் வாங்குறது பாயில்டு பொன்னி அரிசின்னு கிடைக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தார், அந்த அரிசி வச்சு தான் செய்கிறேன். ஸோ இதில் வந்து எக்ஸாக்டாக ஒரு 3 விசில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ குக்கரை வந்து அந்த பக்கம் பர்னருக்கு மாற்றிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்மால் பொட்டேட்டோவும் வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருந்தேன். பொட்டேட்டோ வந்து வெந்துருச்சு, வெந்தது தான் வந்து இப்போ நான் தாளிச்சிட்ருக்கேன். கடாயில் வந்துட்டு ஐ மீன் இது வந்து அயன் ஓக்கு, இந்த இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸில் தான் வந்து எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். அந்த குக்கரும் இண்டஸ் வேலியில் வாங்கினது தான், லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கேப்சிகம் வந்து லாஸ்ட்டாக போட்டுட்டு நல்லா ஒரு தடவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரைஸுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வடகம் செம்ம சூப்பராக இருக்கும். பட் உருளைக்கிழங்கு கேப்சிகம் பொரியலும் நல்லாயிருக்கும், இல்லை காலிஃப்ளவர் பொரியல் மாதிரி செய்யலாம். இப்போ உங்களுக்கு வந்து வீடியோலேயே தெரியும் நல்லா உதுருதுரா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி உதுருதுரா வெந்து வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ் வேலியோட ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் தான். இந்த மாதிரி பிரியாணி, ஒன் பாட் ரைஸ்லாம் செய்கிறதுனா நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் வேணா வாங்கிக்கோங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன்.
இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ. நான் கியூ சாரீஸ் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 2 மாதம் ஆச்சு. பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சாய் ஸ்மித்தா ஃபேஷன்ஸ் அவங்ககிட்டருந்து எனக்கு ரிவ்யூக்கு வந்த ஐம்பொன் பேங்கிள். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கல் வச்சிருக்கு, ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் அண்ட் பிங்க் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால இந்த சாரீக்கு வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு வளையல் மட்டும் வியர் பண்ணிவிட்டு காலேஜ் போயிருந்தேன். சாய் ஸ்மித்தா ஃபேஷன்ஸ் அவங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஐம்பொன் கலெக்ஷன்ஸ் வந்து இவங்க கிட்ட நிறைய இருக்கு, ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஸ்நாக்ஸ் பார்ட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்நாக்ஸ், அது இல்லாமல் துணி துவைக்கிற வேலையை, பாத்திரம் கழுவுறது, கொஞ்சமாக கிச்சன் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்புனேன். பட் வீடியோட லென்த்னால அதெல்லாம் நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ எப்பவுமே நான் கேட்குற மாதிரி இந்த மாதிரி ஒர்க்கிங் டே ரொட்டீன் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அது இல்லாமல் பூஜை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பூஜையை பார்க்குறதுக்கு முன்னாடி அது என்ன விஷயம் அப்படின்றத பார்த்துடலாம். ஹாய், இப்போ வந்து நான் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை செஞ்சுட்டேன். செஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்பியர் ஆகி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு பூஜை வ்ளாக் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வ்ளாக்ஸில் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. மேடம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சது ஓகே, பட் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு தனியாக ஏதாவது பூஜை இருக்கா சொல்லுங்கன்னு சொல்லி ரிப்பீட்டடாக ரிக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து 9 நாள் பண்ணேன். அது வந்து சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். January 1, 2021 நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி 9 நாள் பண்ணேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேனலில் நான் பூஜை வீடியோ போட்டேன் அப்படின்னா அவ்வளோவா வந்து ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை சேனலில் பார்க்குறவங்க. மேபி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. மணி சேவிங் டிப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி தான். பட் அதுக்கப்புறமா அது வந்து நான் சப்ஸ்கிரைபருக்கு சஜஷனில் போய் நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்து அந்த பூஜையை பண்ணி எங்களுக்கும் பலன் தெரிஞ்சுது. அதில் வந்து நான் 48 நாள் பண்ண சொல்லியிருந்தேன். பட் என்னால் 48 நாள் பண்ண முடியாது அப்படிங்கிறனால நான் 9 நாள் மட்டும் பண்ணியிருந்தேன். அதுலேயும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணி என்ன பலன் கிடச்சிதுன்னு. ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது வந்து இப்போ மோர் தென் ஒரு 3 லாக் வியூ போயிடுச்சு. நிறைய பேர் இப்போ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வருஷம் வந்து எனக்கு மே மந்தில் காலேஜில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சராக ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படி பார்த்தா எனக்கு பிரம்ம முகூர்த்த பூஜைனால தான் வேலை கிடச்சிது அப்படின்னு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜையாக நான் நினைக்கிறது வந்து வரலட்சுமி பூஜை தான். வரலட்சுமி பூஜை நான் கிட்டத்தட்ட 8-9 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷமாக தொடர்ந்து வரலட்சுமி பூஜை வந்து நான் போட்டுட்ருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ கூட சேனலில் இருக்குது. ஸோ அதை பார்த்து நிறைய பேருக்கு பண்ணி எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் கமெண்ட்டு மெயில் வர்றது பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை பண்ணி எங்களுக்கு இது நடந்துச்சு. வரலட்சுமி பூஜைனால மோஸ்ட்லி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தால் அது கண்டிப்பாக வந்து சரியாகிறது வரலட்சுமி பூஜையில் தான். பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக நடக்கும். அந்த பிரம்ம முகூர்த்த டைம் அப்படின்றது 4 to 5 மணிக்குள்ள ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நேரம் அப்படிம்பாங்க. அது ஏன் அந்த நேரத்தில் நம்ம வந்து வேண்டுறது நிறைவேறுது அப்படின்னா நான் கேள்விப்பட்டது, இது வந்து நான் ஒரு புக்கில் படித்தது தான், நான் வந்து சரி அந்த டைமில் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தேன். அதாவது பிரம்ம முகூர்த்த டைமில் பிரம்மர்கள் தேவர்கள் எல்லாருமே வந்து காலையில் நீராடுறதுக்காக பூ உலகுக்கு வந்து இறங்கி நடந்து வருவாங்களாம். அப்போ வந்து அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து சைலண்ட்டாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருக்கும். அந்த டைமில் நம்ம தீபம் ஏற்றி நாம் வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கும்போது அதை பார்த்துட்டு நமக்கு நம்ம என்ன வேண்டுறோமோ அதை வந்து கொடுப்பாங்களாம். ஸோ அதனால தான் அந்த டைம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டைம்னு நான் கேள்விப்பட்டது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பூஜை செய்கிறது, நம்ம ஏதாவது வந்து ஒரு மந்திரம் சொல்கிறது, இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள். ஸோ 2 பூஜையில் எனக்கு ரிப்பீட்டடாக வந்து நாங்கள் பண்ண மேடம் எங்களுக்கு இது நடந்துச்சுன்னு சப்ஸ்கிரைபர் சொன்னது எனக்கும் வந்து அது பெனிஃபிட்டாக இருந்தது. அது இல்லாமல் நான் சொல்லி அவங்க செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணனால நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நான் வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னால் பண்ணவே முடியல. என்னால் காலையில் பூஜைக்கு எந்திரிச்சு பண்ணிவிட்டு அப்புறமா சமைச்சு வேலைக்கு போகிறதுலாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ நான் மறுபடியும் இந்த வருஷமும் January 1 எனக்கு ஹாலிடேன்றனால அன்னைக்கு மட்டும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன். அதுவும் உங்களுக்கு நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணேன். நான் மறுபடியும் 9 நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்.
இப்போ புதுசாக வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும்னு வந்து ஒரு வேண்டுதல் வைக்கலான்ட்டு இருக்கேன். நான் மறுபடியும் எப்போ ஆரம்பிக்கிறேன் அப்படின்றப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா நான் இன்னும் பிளான் பண்ணலை என்னைக்கு செய்ய போகிறேன்னு. ஸோ உங்களுக்கும் வந்து வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் பிரம்மமூர்த்த பூஜை காலையில் வந்து இந்த நான் சொல்கிற டைமில் 48 நாள் தொடர்ந்து பண்ணணும். நடுவில் லேடிஸ்க்கு வந்து 3 நாள் 5 நாள் பண்ணாமல் போனால் அதை வந்து விட்டுட்டு மறுபடியும் அடுத்த நாள்லேருந்து கால்குலேஷனை கன்யூ பண்ணணும். ஆனால் இது ரொம்ப ஒரு கஷ்டமான பூஜை, சாதாரண விஷயம்லாம் கிடையாது 48 டேஸ் செய்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி காலையில் எந்திரிக்க முடியாது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, 48 டேஸ்லாம் நான் தொடர்ந்து பண்ண முடியாதுன்னா அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம். மந்த்லி மந்த்லி முருகருக்கு நமக்கு வந்து வளர்ப்புறையில் வர சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தோம்னா அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை. அந்த பூஜை வீடியோவுக்கும் நீங்கள் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல, நான் போஸ்ட் பண்ணேன். பட் அது பார்த்தீங்கன்னா இப்போ மாதம் மாதம் சஷ்டிக்கு முன்னாடி வந்து நிறைய வியூவர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை வரத்துக்கு மட்டும் இல்லாமல் சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீட்டில் ஏதாவது உடல்நிலை சரியில்லை, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, யாராவது ஆப்ரேஷன் லெவலுக்கு போகுது, சரியாகணும், இல்லை நல்ல கணவர் கிடைக்கணும், நல்ல மருமக கிடைக்கணும், பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, என்ன பிரச்சனைனாலும் சஷ்டி விரதம் இருந்தோம் அப்படின்னா அது நடக்கும். முருகருக்கும் அந்த அளவுக்கு பவர் இருக்கு. ஆனால் நீங்கள் மகாலட்சுமி அம்மன் வரலட்சுமி அம்மன் பூஜையில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, எல்லா பூஜையுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பவர்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த மூணு வரலட்சுமி பூஜை வந்து இப்போ நீங்கள் செய்ய முடியாத முடியும் நெக்ஸ்ட் இயர் தான். பட் முக்கியமாக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை சஷ்டி விரதம் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக பண்ணுங்க. மாதம் மாதம் வர வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து சஷ்டி விரதம் பூஜை செஞ்சீங்கன்னா முருகரை மனதார வேண்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது இல்லாமல் நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை வந்து விடாமல் செஞ்சுட்டு வரேன். ஸோ எல்லா பூஜையோட பலனாக தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேலை கிடச்சி நாங்கள் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிலமையில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு இந்த பூஜை தான் காரணம். முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒற்றுமை இல்லை, நிறைய பிரச்சனை ஆகுது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், சண்டை சச்சரவு குறையணும்னா கூட நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருக்கலாம். அது இல்லாமல் நான் பூஜை ரூமில் வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நிறைய பூஜை பொருட்கள் வச்சுருப்பேன். அதுபோது நம்ம டெய்லி தீபம் ஏற்றி நம்ம வந்து மந்திரம் சொல்லி நம்ம கற்பூர ஆரத்தியெல்லாம் காட்டும்போது வீட்டுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் குறைஞ்சி வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நம்ம மனசுலையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், அதே மாதிரி வார்த்தை பேசுகிறதும் வந்து எப்பவுமே பாசிட்டிவாக பேசணும். நெகட்டிவான ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை வீட்டுக்குள்ளேயே இருக்கும், நம்ம அதை நம்மளை வந்து அது பாதிக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் வந்து நம்ம நெகட்டிவாக நினச்சோம் அப்படின்னா அது நமக்கே திருப்பி வரும், எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ இந்த நான் சக்தி வாய்ந்த பூஜையாக நினைக்கிற பூஜை வீடியோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்யுங்க. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வீடியோக்காக பார்த்தீங்கன்னா இந்த அட்டிகை வந்து ரிவ்யூக்காக வந்தது, அதுக்காக வந்து இதை இப்போது ஈவினிங் தான் வந்து வியர் பண்ணி நான் வீடியோவில் அப்பியர் ஆகி பேசிகிட்டு இருக்கேன். காலையில் காலேஜ் போகும்போது இது போடல, நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த பேங்கிள்ஸ் மட்டும் காலையில் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாரீக்கு மேட்சாக இருக்குன்றனால நான் இது வியர் பண்ணேன். அது இல்லாமல் இது ரிவ்யூக்கு வந்தப்பவே நான் ஏதாவது ஒரு சில்க் சாரீ கூட வந்து உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் வந்து சாய் ஸ்மித்தா ஃபேஷன்ஸ், அவங்களோட வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணா நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு பூஜையில் பார்த்தீங்கன்னா 5 கோமதி சக்கரம், மஞ்சள் கிழங்கு, கயிறு, சந்தனம், குங்குமம் எல்லாம் சேர்த்து ஒரு தட்டில் வச்சு பூஜை செய்கிறேன். எதுக்காகனா உங்களுக்காக தான். கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டில் 5 கிவ்அவே வின்னர்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கோமதி சக்கரம் சென்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை அப்போது பூஜை செஞ்சது தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வின்னர்ஸ்க்கு வந்து 5 பேர்த்துக்கு கோமதி சக்கரம், மஞ்சள் கிழங்கு, கயிறு, மஞ்சள் குங்குமம், அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் பிட்டு, கண்ணாடி வலையில் எல்லாம் சென்ட் பண்ணுன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜையில் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே மகாலட்சுமி பூஜைக்கு வந்து அம்மனுக்குன்னு ஒரு சாரீ, ப்ளவுஸ் பிட்டு, கண்ணாடி வளையல், அப்புறம் இந்த மாதிரி வெள்ளி நாணயம், தங்க நாணயம், மஞ்சள் கிழங்கு, கயிறு, சந்தன குங்குமம் எல்லாமே வச்சு பூஜை செய்யணும். அந்த மகாலட்சுமி பூஜை டீட்டெயில்டு வீடியோ லிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் இது ஏன் நம்ம செய்கிறோம், இந்த சாரியை என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம். அது இல்லாமல் இந்த மாதிரி பூஜையில் வந்து நம்ம காயின்ஸ், அதாவது
அதாவது மந்திரம் சொல்லும்போது 108 காயின் வந்து பயன்படுத்தும் போது நான் வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் காயின்ஸ் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். இந்த தாமரப்பூ ஷேப்பில் இருக்கிற இந்த 108 மலர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக ஜிஆர்டியில் நான் வரலட்சுமி பூஜைக்கு முன்னாடி வாங்கினது தான். ஸோ அது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் வச்சு பயன்படுத்திகிட்ருக்கேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வாழை மரம் இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வரலட்சுமி பூஜை எப்போ வாங்கினது தான். இது வந்து நான் வரலட்சுமி பூஜைக்கு மட்டும் இல்லாமல் நான் பூஜை ரூமில் டெய்லி வச்சு பூஜை செஞ்சிட்ருக்கேன். வாழை மரம் வந்து இந்த மாதிரி நம்ம வச்சு பூஜை செய்யும் போது நம்மளோட குளம் தலைக்கும்னு சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் குளம் தலைக்கும். ஸோ பஞ்சகவ்ய விளக்கு வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருக்கேன். அது இல்லாமல் நான் உங்களுக்கு காட்டின பொருள் எல்லாமே பூஜைக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரசாதம் செய்ய ஆரம்பிக்கிறேன். இந்த பூல் மக்கான ரெசிபியும் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இது பார்த்திங்கன்னா தாமரை பூவோட விதையிலேருந்து செய்கிறது தான். இது வந்து பார்க்குறக்கு பாப்கார்ன் மாதிரி இருக்குது. இதுக்குன்னு தனியாக ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. இது வந்து நம்ம ஊற வச்சு அரைச்சி எதில் வேணால் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா இது வந்து வறுத்து உப்பு காரம் போட்டு நம்ம வந்து பொறி காரப்பொறி எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். இதில் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குது, பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ ரெசிபி வந்து கேட்டிருந்தனால இன்றைக்கி வந்து மகாலட்சுமி பூஜைக்கு தாமரை விதையிலேருந்து செய்கிற இந்த பாயசம் நல்லதுன்னு சொல்லி பிளான் பண்ணி இதை வந்து பாயசத்தில் ஆட் பண்ணுறதுக்காக சுடு தண்ணியில் வந்து ஊற வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். ஸோ ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நான் வந்து குக் பண்ணியிருக்கேன், ஒரு 2 நிமிஷத்தில் ஜவ்வரிசி வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணுறேன். இது கூட வந்து அந்த மக்கானாவை வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான். ஸோ பாயசத்துக்கு வந்து கொஞ்சமாக பாதாம் பருப்பு வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாயசத்தில் அப்படியே ஆட் பண்ணலாம், கொஞ்சம் ரிச்சாக செய்யணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். தேவையான அளவு சர்க்கரை ஏலக்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த பூல் மக்கானாவும் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணியில் ஊறிடும். அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். நீங்கள் ஜவ்வரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து பாசி பருப்பு வச்சு செய்கிற பாயசத்துலேயும் இந்த பூல் மக்கானா வந்து தேங்காய் கூட அரைச்சி சேர்க்கலாம். ஸோ பால் வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அரைச்ச விழுதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பாதாம் பருப்பு வந்து நல்லா அப்படியே துருவி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். தேவைன்னா நம்ம குங்குமப்பூ கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய்யில் வந்து எப்போ போல் முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிடுறேன். மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜைக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு தான் வந்து நான் பூஜை செய்வேன். மற்ற நாளில் வந்து வெறும் பால் இல்லைன்னா பழம் மட்டும் வைப்பேன், அதாவது திங்கள் டு வியாழன். வெள்ளிக்கிழமை மட்டும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரசாதம் செய்வேன். ஸோ பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய சாம்பிராணி ஏற்றி வச்சுருக்கேன், பஞ்சகவிய விளக்கும் ஏற்றிட்டேன். பஞ்சகவிய விளக்கு, சாம்பிராணி, கோமதி சக்கரம் இதெல்லாம் யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். பட் கோமதி சக்கரம் வந்து இப்போ கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. நானே 1 மந்த் வெயிட் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.